வணக்கம். மூன் செய்திகளுக்காக சுதா. இன்றைய முதன்மை செய்தி, புதுவையில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் இலவசமாக வாஷிங் மிஷின் வழங்கப்படும், என்ஆர் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் உறுதி. உச்சக்கட்ட ஓட்டு வேட்டை, திங்கட்கிழமை மாலை 5 மணியுடன் பிரச்சாரம் ஓய்வடைவதால் தேர்தல் துறை கண்காணிப்பு. காங்கிரஸ் அரசின் செயல்பாடுகளை உணர்ந்து கூட்டணிக்கு மக்கள் வாக்களிப்பது அவசியம், மத்திய அமைச்சர் குலாம் நபி ஆசாத் வேண்டுகோள். இனி விரிவான செய்திகள். புதுவை மாநிலத்தில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் வாஷிங் மிஷின் வழங்கப்படும் என்று என்ஆர் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி ஒவ்வொரு கட்சிகளும் வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டு வரும் சூழ்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியும் தனது தேர்தல் அறிக்கையை ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டது. இதனை கட்சியின் தலைவர் ரங்கசாமி வெளியிட்டார். என்ஆர் காங்கிரசின் தேர்தல் அறிக்கையில் மத்திய அரசின் புதிய சாதிவாரி கணக்கெடுப்பின்படி விகிதாச்சார அடிப்படையில் அந்தந்த ஜாதிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும், மாநிலத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் வாஷிங் மிஷின் ஒன்று இலவசமாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது தேர்வில் மாநில அளவில் முதல் 10 இடங்களை பெறும் மாணவ மாணவிகளுக்கு 2 சக்கர மோட்டார் வாகனம் வழங்கப்படும் எனவும், பிள்ளைகள் தங்களின் 60 வயது கடந்த தாயின் பெயரில் வாங்கும் சொத்துக்களுக்கு முத்திரைத்தாளில் 75% விலக்கு அளிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பங்களுக்கு 25 கிலோ அரிசி வழங்கப்படும் எனவும், சிறுபான்மை மக்களுக்கு நலவாரியம் அமைக்கப்படுவதுடன் தற்போது நிலுவையில் உள்ள கல்வி உதவித்தொகையை உடனடியாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பது பல்வேறு அதிரடி அறிவிப்புகள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ரங்கசாமி, கடந்த 2 கால ஆட்சி காலத்தில் எந்த புதிய திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என குற்றம் சாட்டினார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுவையில் பல்வேறு கட்சியின் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரம் செய்து வரும் நிலையில், வெளியூர் வாசிகள் புதுவையில் இருந்து வெளியேற வேண்டும் என்று தேர்தல் துறை எச்சரித்துள்ளது. புதுவை சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 13 நடைபெற இருப்பதை முன்னிட்டு, உப்பளம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினரும் சுயேட்சை வேட்பாளருமான ஆனந்த் வீடு வீடாக சென்று தனக்கு வாக்களிக்கும்படி மக்களை சந்தித்து பேசினார். அப்போது விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் உடனிருந்தனர். இதேபோன்று ராஜ்பவன் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் லல்லு தீவிர பிரச்சாரம் செய்து வரும் நிலையில், தன்னை வெற்றி பெற செய்தால் தொகுதி மக்கள் கூப்பிட்ட நேரத்தில் ஓடி வருவதுடன் மக்களுக்காக இரவு பகல் பாராமல் பாடுபடுவேன் என்று உறுதியளித்துள்ளார். இதனிடையே தேர்தல் பிரச்சாரம் திங்கட்கிழமை மாலை 5 மணியுடன் முடிவடைய இருப்பதால் அந்தந்த தொகுதியில் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தலுக்கு 2 தினங்கள் மட்டுமே உள்ளதால் பணம், மது மற்றும் பரிசுப் பொருட்கள் விநியோகம் செய்வதை தடுக்க தேர்தல் துறையின் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தேர்தல் தினத்தை ஒட்டி வெளியூரை சேர்ந்தவர்கள் அந்தந்த தொகுதியில் இருந்து வெளியேற வேண்டும் என்றும் தேர்தல் துறையினர் எச்சரித்துள்ளனர். புதுவையில் காங்கிரஸ் அரசின் செயல்பாடுகளை மக்கள் கருத்தில் கொண்டு காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் குலாம் நபி ஆசாத் வலியுறுத்தியுள்ளார். புதுவை வந்துள்ள காங்கிரசின் மாநில பொறுப்பாளரும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருமான குலாம் நபி ஆசாத் செய்தியாளர்களை ஞாயிற்றுக்கிழமை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டதாகவும், அரசு ஊழியர்களின் பிரச்சினை தேர்தலுக்கு பின்னர் சரி செய்யப்படும் என்றார். தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 53 கோடி ரூபாய் புதுவைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்ற குலாம் நபி ஆசாத், கிராம பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் 108 ஆம்புலன்ஸ் சேவைக்காக 10 ஆம்புலன்ஸ்கள் வாங்கி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், 2009 ஜிப்மரை மேம்படுத்தும் வகையில் முதல் கட்டமாக 164 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார். நடைபெற இருக்கும் தேர்தலில் காங்கிரஸ் அரசின் செயல்பாடுகளை கருத்தில் கொண்டு காங்கிரஸ் கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என குலாம் நபி ஆசாத் கூறினார். புதுவை உழவர்கரை தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் ஜான்குமார் பிச்சவீரன்பேட் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரித்தார். புதுவையில் சட்டமன்ற தேர்தல் வருகிற 13 நடைபெற இருப்பதால் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கட்சி தலைவர்கள் தங்கள் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக சூறாவளி பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இதுபோன்ற சூழ்நிலையில் உழவர்கரை தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் ஜான்குமார் அனைத்து பகுதிகளிலும் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து வருகிறார்.
உழவர்கரை தொகுதியில் தனது கால்படாத பகுதியே இருக்கக்கூடாது என்ற எண்ணத்துடன் களமிறங்கிய ஜான்குமார் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக இரவு பகல் என்று பாராமல் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அவர் ஞாயிற்றுக்கிழமை பிச்சைவீரன்பேட்டை ஆசிரியர்கள் காலனியில் உள்ள மக்களை சந்தித்து உதய சூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார். அப்போது தொகுதி திமுக, காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுவை சூசையப்பர் மருத்துவமனையில் நடைபெற்ற கருத்தரங்கில் நுண்கதிர் சிகிச்சை முறைகள் குறித்து டாக்டர் பிரகாஷ் விளக்கமளித்தார். புதுவை சூசையப்பர் மருத்துவமனையில் தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. மருத்துவமனையின் தலைமை நிர்வாகி டாக்டர் ரங்கநாத் அறிமுக உரையாற்ற சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட டாக்டர் பிரகாஷ் நவீன மருத்துவ முறையில் நுண்கதிர்கள் எந்த வகையில் பயன்படுகிறது எனவும் இன்றைய காலகட்டத்தில் உடலில் உள்ள பல்வேறு நோய்களை கண்டறிய சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவிகள் எந்த வகையில் எல்லாம் பயன்படுகிறது என விளக்கமளித்தார். கருத்தரங்கில் அரசு மகப்பேறு மருத்துவமனை மற்றும் பல்வேறு தனியார் மருத்துவமனைகளில் இருந்து செவிலியர்கள் கலந்து கொண்டு தங்கள் கேள்விகளுக்கு விளக்கம் பெற்றனர். தேர்தல் நெருங்குவதால் எல்லைகளில் சோதனை. புதுவையில் இருந்து தமிழகத்திற்கு கடத்த இருந்த மது பாட்டில்கள் பறிமுதல். புதுவைக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துவோம். திமுக தலைவர் கருணாநிதி திட்டவட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. Jolly Summer, இது பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸ். ஏப்ரல் மே இல்லை, ஃபுல்ல படிப்பு மே இல்லை, ஒரே ஷாப்பிங், ஒரே ஷாப்பிங், நம்ம ராம் சில்க்ஸ் இல்லை, சம ஜாலி சம இல்லை, ஒரே ஷாப்பிங், ஒரே ஷாப்பிங், ஒவ்வொரு மாடியிலே, ஒரே சர்ப்ரைஸ், 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 ராம் சில்க்ஸ் இல்லை, சம ஜாலி. Ram Silks in Sama Jolly Summer. இது பாண்டிச்சேரி Ram Silks. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸ் இன் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே எஸ்எம்எஸ் அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்மந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு எஸ்எம்எஸ் கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் யூபிஎஸ், இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் ஃபார் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி, நவ்கா செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ், A4 ராம்ஸ் அபார்ட்மெண்ட், நம்பர் 40, விஜய ராகுவா ரோட், டி நகர், சென்னை 17. ஆத்தரைஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபார் புதுச்சேரி, ஜெய் மகாவீர் டிஸ்ட்ரிபியூட்டர், நம்பர் 261, செகண்ட் ஃப்ளோர், JN ஸ்ட்ரீட், புதுச்சேரி. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அபார்ட்மெண்ட்ஸ், மால்ஸ், கார்பரேட்ஸ், உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884-50838, 9443252626. உங்கள் பாதுகாப்பை எங்கள் கரிசனம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம்.
எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. நெல்லித்தோப்பு தொகுதி பெரியார் நகர் பகுதி மக்களை தரக்குறைவாக பேசிய ஓம் சக்தி சேகர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதி பெண்கள் புகார் மனு அளித்துள்ளனர். நெல்லித்தோப்பு தொகுதி அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகர் சனிக்கிழமை இரவு கஸ்தூரிபாய் நகர் ஜாபர்பாய் தோட்டம் பகுதியில் பிரச்சாரம் செய்தபோது அப்பகுதி பெண்களையும் இளைஞர்களையும் தரக்குறைவாக விமர்சனம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆவேசமடைந்த அப்பகுதி மக்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை வருவாய் அதிகாரி உதயபாஸ்கரை சந்தித்து புகார் மனு அளித்தார். பெண்களையும் இளைஞர்களையும் தரக்குறைவாக பேசிய ஓம் சக்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதேபோன்று அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகரும் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான ராகேஷ் சந்திராவை சந்தித்து புகார் மனு அளித்தார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு பண மற்றும் பரிசு பொருட்கள் வழங்குவதை தடுக்க தீவிர வாகன சோதனையில் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 13ஆம் தேதி நடைபெற இருப்பதால் அனல் பறக்கும் பிரச்சாரம் ஓய்வடைய இருக்கும் நிலையில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா நடப்பதாக புகார்கள் எழுந்ததை தொடர்ந்து பணம் மற்றும் பரிசு பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதை தடுக்க தேர்தல் துறையின் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக புதுவைக்குள் நுழையும் அனைத்து வாகனங்களும் தீவிர சோதனைக்கு பின்னர் அனுமதிக்கப்பட்ட போதிலும் நகரப்பகுதிகளில் உள்ள வாகனங்களில் போலீசார் தொடர்ந்து சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த முறை நடைபெறும் தேர்தலையொட்டி போலீசார் உச்சக்கட்ட கெடுபிடிகளில் ஈடுபட்டுள்ளதால் மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுவையில் இருந்து தமிழகத்திற்கு கடத்த இருந்த மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். புதுவை முத்தியால்பேட்டையில் உள்ள குடிசை வீடுகளில் வெளியூர்களுக்கு சப்ளை செய்வதற்காக மது பாட்டில்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதன்படி முத்தியால்பேட்டை போலீசார் சந்தேகப்படும் வகையில் உள்ள வீடுகளை கண்காணித்து வந்தனர். அப்போது சீனிவாச கார்டனை ஒட்டிய ஒரு வீட்டில் இருந்து இரண்டு பெண்கள் எடுத்து சென்ற பையனை சோதனையிட்டனர். அதில் 400 லிட்டர் குவார்டர் பாக்கெட், 212 குவார்டர் பாட்டில்கள் இருப்பது தெரிய வந்ததால் அவைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் புதுவையில் இருந்து தமிழக பகுதிகளுக்கு மது பாட்டில்களை கடத்த முயன்றதாக அதே பகுதியைச் சேர்ந்த மனோகர், சென்னை 800 சேர்ந்த பார்வதி, பவானி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இதுபோன்ற சூழ்நிலையில் புதுவையில் இருந்து தமிழக பகுதிகளுக்கு கடத்தப்பட இருந்த மது பாட்டில்களை முத்தியால்பேட்டை போலீசார் ஞாயிற்றுக்கிழமை பறிமுதல் செய்தனர். தேர்தலை முன்னிட்டு ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை மது விற்பனைக்கு ஆணையம் தடை விதித்திருப்பதால் மதுபான கடத்தல்கள் அதிகரித்து இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். புதுவை வந்த தமிழக முதல்வர் கருணாநிதி திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். புதுவைக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்று அவர் உறுதியளித்தார். புதுவை சட்டமன்ற தேர்தல் வருகிற 13ஆம் தேதி நடைபெற இருப்பதை முன்னிட்டு தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்பு அடைந்துள்ளது. அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழகம் மற்றும் புதுவையில் தீவிரமாக தங்கள் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக புதுவைக்கு சனிக்கிழமை மாலை வந்த தமிழக முதல்வர் கருணாநிதி திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்.
இதனையொட்டி AFT மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்த மேடையில் காங்கிரஸ் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பேசினார். அப்போது அவர் புதுவைக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும் என்றும், மத்திய அரசுக்கு நாம் கட்டுப்பட்டவர்கள் ஆனால் அடிமைகள் அல்ல என்று கருணாநிதி பேசினார். பிரச்சார கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முதல்வர் வைத்திலிங்கம், அமைச்சர்கள், MLAக்கள், வேட்பாளர்கள் கலந்து கொண்டனர். மாநில அரசு, புதுவை மாநில அரசு, இதற்கு அக்காள் அரசோ தங்கை அரசோ எனக்கு தெரியாது, அண்ணன் அரசோ தம்பி அரசோ தமிழகத்தில் உள்ள அரசு, அதுவும் மாநில அரசு தான். மாநிலங்கள் எல்லாம் இன்னும் சில உரிமைகளையும் அதிகாரங்களையும் பெற்று மக்களுக்கு நேரடியாக தொண்டு புரிகின்ற நிலையை பெற வேண்டும் என்பது என் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை. மாநிலத்திலே சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி என்பது எங்களுடைய முழக்கங்களிலே உண்டு. அந்த முழக்கத்தை வென்றெடுத்து தர வேண்டும் என்று நாங்கள் பல்லாண்டு காலமாக மத்திய பேரரசை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதை போலவே தாய்மொழியாம் தமிழ் புதுச்சேரியில் இருக்கின்ற நீங்கள் பேசுகின்றோம், அதே தமிழ்தான். அது நாங்கள் தமிழகத்தில் இருக்கிற நாங்கள் பேசுவதும் அதே தமிழ்தான். இந்த தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வேண்டும் என்று நான் மட்டுமல்ல சூரிய நாராயண சாஸ்திரியார், பரிதிமார் கலைஞர், சூரிய நாராயண சாஸ்திரி பரிதிமார் கலைஞர் என்று தன்னுடைய பெயரை தூய தமிழிலே மாற்றிக்கொண்ட அந்த பெரியவர் நூறாண்டு காலத்துக்கு விரும்பி இந்த கருத்தை வெளியிட்டு தொடர்ந்து போராடி கூட வெள்ளைக்கார இந்தியாவுக்கு சோதனத்தை புறப்படுத்தான். ஆனால் செம்மொழி அந்தஸ்தை நமக்கு கொடுக்க யாரும் தயாராக இல்லை என்ற நிலை இருந்தும் கூட அதை செய்து முடித்து நமக்கு அந்த தகுதியை செம்மொழிதான் இனிமேல் தமிழ் என்கின்ற அந்த அந்தஸ்தை வழங்கிய சோனியா காந்தி என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதே போல அதற்காக நான் போராடினேன். அவரை காண நேரத்தில் அவர் சென்னைக்கு வந்தாலும் சரி, நான் நெல்லிக்கு போதாலும் சரி, அவரை சந்திக்கும் போதெல்லாம் செம்மொழியை பற்றி பேசுவேன். அவர்களும் சிரித்துக் கொண்டே நான் உடனடியாக கவனிக்கிறேன் என்று சொல்வார்கள். கவனித்து முடித்து செம்மொழி அந்தஸ்து தரப்பட்டு கோவையிலே செம்மொழி மாநாடும் நான் நடத்தியவர்கள். இப்பொழுது பார்த்தால் அந்த செம்மொழியை மேலும் வளர்க்க உலகத்தில் இருக்கின்ற ஆறு மொழிகள் செம்மொழி, அந்த ஆறு மொழிகளோடு இந்த மொழியை இணைக்க நடைபெறுகின்ற முயற்சியில் உங்களுக்கு தெரியும் தமிழகத்திலே ஏற்கனவே இருந்த செஞ்சியாற்று கோட்டை, அந்த செஞ்சியாற்று கோட்டையிலே செம்மொழிக்கான அலுவலகத்தை திறந்து அதனை வளர்ச்சிக்கான வேலைகளை நாங்கள் ஆற்றிக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட செம்மொழி திட்டத்தை உருவாக்கி தந்த திருமதி சோனியா காந்தி அவர்களுக்கு நான் நன்றி கடிதம் எழுதிய போது அவர்கள் திருப்பி எழுதினார்கள், எனக்கு நீ நன்றி தெரிவித்திருக்கிறாய், மகிழ்ச்சி. ஆனால் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்று தந்தார் யார், அதற்காக வாதாடியவர்கள் யார், அதற்காக இடத்துல தொடர்ந்து வலியுறுத்தியவர்கள் யார் என்ற அந்த உண்மை சரித்திரம் யாராலும் மறுக்க முடியாதவருக்கு உன் பெயரின் அடிப்படையை தான் அமைந்திருக்கிறது என்று எனக்கு அமையாதவர்கள் எழுதிய கடிதத்தை நான் இன்னும் பத்திரப்படுத்தி இருக்கிறேன். இதெல்லாம் சொல்லுவதற்கு காரணம் மொழி உரிமைக்கு, மொழியின் தகுதிக்கு. இன்னும் சொல்ல போனால் கடந்த 5ஆம் தேதி அவர்கள் சென்னையில் திருவத்திருப்பதிலிருந்து பேசும் பொழுது அந்த அடிப்படையில் ஒரு கோரிக்கை வைத்தேன்.
இன்னைக்கு தமிழை செம்மொழியாக ஆக்கி விட்டீர்கள், நன்றி. அதை ஆக்கியது மாத்திரம் போதாது, இந்தியாவுடைய ஆட்சி மொழிகளையே ஒன்றாகவும் தமிழை நீங்கள் ஆக்க வேண்டும் கேட்டிருக்கிறேன். இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் மாதம் அதற்குரிய உரிமைகளையும் அதற்குரிய தகுதிகளையும் பெற்றிருக்க அதே நேரத்தில் அவைகளை முன்வைத்து இந்திய அரசோடு அவைகளை வளர்ப்பதற்கு வாதாட போராட வலிமை உள்ள கட்சியாக ஒரு கட்சி இருந்து கொண்டிருந்தால் அந்த கட்சி தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம், அதே போல புதுவையிலே திராவிட முன்னேற்ற கழகம், அந்த தலைமையில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி, மற்ற கட்சிகள் எல்லாம் இங்கே இந்த கோரிக்கைகளை மாநிலத்தில் இருக்கிற கோரிக்கைகளை மத்தியில் வைத்து வென்றிருக்க வேண்டும். இந்த தேர்தலிலே நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள்? எங்கள் இடத்துல வாக்கு கேட்கிறீர்கள், வாக்களித்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டால், புதுவை சென்று எத்தனையோ கோரிக்கை இருக்கிறது, புதுவை சென்று புதுவைக்கு தனி அரசு அந்தஸ்து வேண்டும் என்று ஒரு நாளாக கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் தொடர்ந்து வற்புறுத்தலாம். அது நடைபெறுவதற்கு நாட்கள் ஆனாலாகலாம், அதை உடனடியாக நடந்து தெரிந்தாலும் தீரலாம், அதையும் நாம் விடக்கூடாது. நமக்கு கோரிக்கைகள் இல்லாமல் இல்லை, அந்த கோரிக்கைகள் எல்லாம் வைப்பதற்கு ஏற்ற இடம் மத்திய அரசு தான். மத்திய அரசு நானாக எதை செய்து கொள்ள முடியாது, நான் மத்திய அரசை கட்டுப்பட்டவர்கள், கட்டுப்பட்டவர்கள் என்பது வேறு, அடிமைப்பட்டவர்கள் என்பது வேறு. அடிமைப்பட்டவர்கள் அல்லதான் உறவுக்கு கை கொடுப்போம், அதே நேரத்தில் உரிமைக்கு குரல் கொடுப்போம். இதை இந்த நேரத்தில் சோனியா காந்தி அம்மையாருடைய மாமியார் இந்திரா காந்தி அவர்களே தமிழகத்தில் சென்னை கோட்டை வாசலில் நடைபெற்ற விழாவில் அவர்களுக்கு அவர்கள் இந்தியாவிலே என்னுடைய வேண்டுகோளை ஏற்று பல தொழில்களை எல்லாம் தேசியமாக்கிய பொழுது அதற்குரிய 14 பரிசுகள், 14 தொழிற்சாலைகளை சேவல் சீர்பிராட்டு உள்பட 14 வகையான தொழில்களை எல்லாம் அவர்கள் தேச உடனே ஆக்கிறார்கள். அந்த நேரத்தில் அதை பாராட்டி 14 பரிசுகளை அவர்களுக்கு அழைத்த போது சொன்னேன், அம்மையாளர்களே நாங்கள் உறவுக்கு கை கொடுப்போம், அதே நேரத்தில் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று நான் அழுத்தம் தந்ததாக சொன்னேன். இன்றைக்கும் உறவுக்கு கை கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறோம், உரிமைக்கு குரல் கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். உரிமை என்பது தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கையிலே உள்ள சிங்கள படையினரால் இன்னமும் கொல்லப்படுகிறார்களே, அவர்களெல்லாம் கரையோரங்களில் ஒதுங்குகின்ற மீன்களுக்கு போல் அவர்களுடைய பிணங்கள் ஒதுங்குகின்றனவே, அதை எதிர்த்து நிறுத்த வேண்டும் என்பதற்கு நான் நடத்திய போராட்டங்கள் கொஞ்சமல்ல, நான் எழுப்பிய கோரிக்கைகள் சாதாரணவர்கள் அல்ல, நான் விடுத்த கண்டனங்கள் புரியவர்கள் அல்ல, அவர்களை எல்லாம் வேண்டும் வேண்டும் இலங்கையிலே இருக்கிற கொடுமைகளை எல்லாம் தமிழர் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து மத்திய அரசை அறிவுறுத்துவோம். நமக்கு ஆதரவு நீட்டக்கூடிய அரசு மத்திய அரசு வந்துதான், அந்த அரசுத்தான் நான் வலுப்படுத்த வேண்டும். எனக்கு நிறைவேற்கிறது நம்முடைய மறைந்த காங்கிரஸ் தலைவர்களே ஒருவரான என்னுடைய அருமை நண்பர் மூப்பனார் அவர்கள் உருவாக்கிய புதிய கட்சிக்கு அவர் பெயர் அளித்த போது
கட்சியினுடைய பெயர் கூட இருதல்ல. அவர் அப்போது சொன்னது மாநிலங்கள் பலமாகவும் மத்திய ஆட்சி பலமாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர் வைத்த முழக்கம். அந்த முழக்கத்தில் இருந்து நாங்கள் மாறுபடவில்லை. மத்திய ஆட்சி பலமாக இருக்க வேண்டும், மாநில ஆட்சிகள் அந்த பலத்தை பயன்படுத்தி கொண்டு சுதந்திரமாக அந்த ஆட்சிகள் இன்னும் அதிக அதிகாரங்களை பெற வேண்டும் என்பதிலே எங்களுக்கு எந்தவிதமான மாறுபாடும் இல்லை. அந்த மாறுபாடு இல்லாத ஒரு சூழ்நிலையில் நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் நம்முடைய தோழக கட்சிகள் எல்லாம் புதுவையிலே கூட்டணி சேர்ந்திருப்பது மகிழ்ச்சி உரிய விஷயமாகும். நான் இந்த கூட்டணியை உருவாக்குவதில் எனக்கும் பங்குண்டு, நம்முடைய அமைச்சர் மத்திய அமைச்சர் நாராயணசாமி அவர்களுக்கும் பங்கு உண்டு, புதுவை முதலமைச்சருக்கும் பங்கு உண்டு, புதுவை திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் தம்பி ஜானகிராமனுக்கும் பங்கு உண்டு, தோழக கட்சியில் உள்ள எல்லா கட்சிக்காரர்களுக்கும் பங்கு உண்டு, விடுதலை சிறுத்தை தலைவர்களுக்கும் பங்கு உண்டு. இது எல்லோரும் சேர்ந்து உருவாக்கியிருக்கின்ற இந்த இயக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சித்தமான மாமழ சின்னத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமான உதயகுரு சின்னத்துக்கும் காங்கிரஸ் கட்சியின் சித்தமான கனி சின்னத்துக்கும் உங்களுடைய வேகான ஆதரவை வழங்க வேண்டும். விடுதலை சக்திகளுடைய சித்தமான மெழுகுவத்திக்கும் உங்களுடைய வேளாண் ஆதரவை வழங்கி எல்லாம் வெற்றி பெற செய்து புதுவையினுடைய எதிர்கால நல்வாழ்வுக்கு ஒன்றுபட்ட குரலிலே ஒலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்து பல நிகழ்ச்சிகள் காரணத்தால் இந்த அளவில் இடம்பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன மொழியை பாதுகாத்து சமுதாயத்தை தூக்கி நிறுத்துவது மாணவர்கள்தான் என்று சினிமா இயக்குனர் பாரதி ராஜா பேசியுள்ளார். புதுவை மதகடிப்பட்டு மணக்குள விநாயகர் இன்ஜினியரிங் கல்லூரி விழா சனிக்கிழமை மாலை கொண்டாடப்பட்டது. கல்லூரி முதல்வர் வெங்கடாச்சலபதி வரவேற்று ஆண்டறிக்கை வாசிக்க நிர்வாக இயக்குனர் தனசேகரன் தலைமை தாங்கினார். துணை சேர்மன் சுகுமாரன், மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி அமர்நாதன், தொழில்நுட்ப கல்லூரி இயக்குனர் மலர்கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகிக்க சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழ் திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜா, சிறந்த பேராசிரியர்கள், தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். அப்போது பேசிய அவர், சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பாரதி ராஜா இந்த மேடையில் நிற்கிறான் என்றால் அதற்கு தமிழ் மொழி உணர்வுதான் காரணம் என்றும், கணினி உலகில் இருக்கும் மாணவர்களுக்கு சமுதாயத்தை உற்று நோக்குகின்ற இன்னொரு படிப்பும் வேண்டும் என்றார். இன மொழியை பாதுகாத்து சமுதாயத்தை தூக்கி நிறுத்துவது மாணவர்கள்தான் என்றும் சினிமா இயக்குனர் பாரதி ராஜா பேசினார். காத்திருட்டு
தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸ் இன் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே எஸ்எம்எஸ் அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்மந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு எஸ்எம்எஸ் கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் வர வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் டிராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் டிராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் யூபிஎஸ், இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் ஃபார் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி, நவ்கா செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ், A4 ராம்ஸ் அபார்ட்மெண்ட், நம்பர் 40, விஜய ராகவா ரோட், டி நகர், சென்னை 17. ஆத்தரைஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபார் புதுச்சேரி, ஜெய் மகாவீர் டிஸ்ட்ரிபியூட்டர், நம்பர் 261, செகண்ட் ஃப்ளோர், JN ஸ்ட்ரீட், புதுச்சேரி. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அபார்ட்மெண்ட்ஸ், மால்ஸ், கார்பரேட்ஸ், உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884-50838, 9443-252626. உங்கள் பாதுகாப்பை எங்கள் கரிசனம். தருணம் மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. மறைமலை அடிகள் சாலை, புதுச்சேரி. கோடையை கொண்டாட அனைத்து வகையான ஃபேன்களுக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், மேலும் தென் ஆர்காடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் இலவச டோர் டெலிவரி வசதி நிச்சயமாய். மணி எலக்ட்ரானிக்ஸ்.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 90 டிகிரி பாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 90 டிகிரி பாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 3 அடியாகவே காணப்படும் என்றும், தென்கிழக்கு திசையிலிருந்து 17 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவையில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் இலவசமாக வாஷிங் மிஷின் வழங்கப்படும் என்ஆர் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் உறுதி. திங்கட்கிழமை மாலை 5 மணியுடன் பிரச்சாரம் ஓய்வடைவதால் தேர்தல் துறை கண்காணிப்பு. காங்கிரஸ் அரசின் செயல்பாடுகளை உணர்ந்து கூட்டணிக்கு மக்கள் வாக்களிப்பது அவசியம். மத்திய அமைச்சர் குலாம் நபி ஆசாத் வேண்டுகோள். இத்துடன் செய்திகள் நிறைவு.